ஹலோ எவ்ரிவன், இந்த இமேஜ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பிகாஸ் இது வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப நிறைய ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. ஈவன் நான் வச்சுருக்க குரூப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் இதே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க திரும்ப திரும்ப. அண்ட் ஆல்சோ அதில் ரெஸ்பான்ஸும் பார்த்திங்கன்னா 1500 ரெஸ்பான்ஸ். நம்ம கூகுள் ஃபார்மை விடையே இதில் கொஞ்சம் அதிகமான அளவு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபில்லாகிருந்துச்சு. ஸோ இதை வந்து பேசிக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா அந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் கூட டென்டேட்டிவ் கீ இருக்கு இல்லையா, அதில் ஸ்கோர் தெரிஞ்சவங்க வந்து இதில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்ப்ரெட் ஷீட், அதனால் வந்து இதில் நம்ம மற்றவங்க என்ன ஃபில் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் பார்க்க முடியும். அண்ட் உங்களோட ரெஸ்பான்ஸையும் நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ உங்கள் மார்க் வந்து 61 போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு 60 தெரிய வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த காலமுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இது ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு உங்களோட மார்க் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் கொடுத்துருந்தாங்க. பிலோ 40 தனியாக ஒரு காலம் கொடுத்துட்டாங்க. ஸோ பிலோ 40 தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இருக்காங்க. அந்த பேட்ச் 1 பார்த்திங்கன்னா 174 பேர் இருக்காங்க. தென் பேட்ச் 2 189, அந்த மாதிரி பேட்ச் 3 139, பேட்ச் 4 126 பீப்புள். இந்த மாதிரி ஓவராலாக பார்த்திங்கன்னா 628 பேர், அதாவது 1516 பேரில் 628 பேர் பிலோ 40 போயிடுவாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இல்லை ஒரு 40% ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம். 40% ஆஃப் பீப்புள் வந்து பிலோ 40 போயிடுறாங்க. அதனால் இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுனவங்க 20,000 வச்சுக்கோங்க, அதில் 40% எடுத்துட்டோம் அப்படின்னா 8,000 கிட்டே போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 12,000. ஸோ நம்ம பண்ண கால்குலேஷன் ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தாலும் நமக்கு அது வந்து தெரிய வந்துடும். 41-50 பார்த்திங்கன்னா ஓவராலாக 526 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. 51-60 பார்த்திங்கன்னா 221 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. 61-70 பார்த்திங்கன்னா 98 பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க. 71-80 பார்த்திங்கன்னா 27 பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க. 81-90 8 பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க. ஈவன் 91-100 8 பீப்புள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக 1516 ஓட்டு வந்து போட்டிருக்காங்க இந்த கூகுள் ஷீட்டில். அண்ட் ஆல்சோ இந்த ஷீட்டில் ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க வருது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பேட்ச் வைஸ் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இது தெரிய வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்ச் 1 ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா, அதாவது 26 மார்னிங் ஓடுது, 41.21. தென் பேட்ச் 2 ஆவரேஜ் ஸ்கோரு 43.67. தென் பேட்ச் 3 ஆவரேஜ் ஸ்கோர் 44.89. பேட்ச் 4 46.70. ஸோ இதிலேருந்து நமக்கு மோஸ்ட்லி எது ஈஸியஸ்ட்டு பேட்ச் டஃபஸ்ட்டு பேட்சுன்னு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம எல்லோரும் ஈஸியஸ்ட்டு பேட்சுன்னு சொல்லி 26 ஆஃப்டர்நூன் சொன்னோம். பட் அதை விடையும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் 4. பேட்ச் 4 ஸ்கோர் பாருங்கள், 46.70. பேட்ச் 4 ஆவரேஜே அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம கெஸ்ஸின் படி அந்த பேட்ச் தான் வந்து ஈஸியஸ்ட் பேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டஃபஸ்ட் பேட்சுங்கிறது பேட்ச் 1 தான் இருக்குது மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணது தான். ஸோ டஃபஸ்ட் பேட்ச் வில் பி 26 மார்னிங் அண்ட் ஈஸியஸ்ட் பேட்ச் வில் பி 27th ஆஃப்டர்நூன். ஸோ இந்த ஒரு புது இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வருது, பார்க்கலாம். இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி ஒரு பெரிய வீடியோ கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். ஆன்டிதென்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த்.